கிதாபுன்னு கரீம் சொன்னால் என்பால் ஒரு கிதாபை அனுப்பப்பட்டுள்ளது என்று அர்த்தம் செய்யலாம், என்பால் ஒரு லெட்டர் போடப்பட்டுள்ளது என்று அர்த்தம் செய்யலாம், என்பால் ஒரு லெட்டரை எரியப்பட்டுள்ளது என்று அர்த்தம் செய்யலாம். மூணு அர்த்தம் செய்யலாம். உருக்கையாவுக்கு போஸ்ட்மேன் வந்தோடனே என்ன செய்கிறான், இந்தாங்க வேறு பதில் பச்சுதா ஒரு இடம் இல்லையா, இந்த அங்கே கொடுக்குறவன் கொடுக்குறான், ஒருத்தன் எழுதிட்டு போகிறான், காலையில் பேப்பர் போடுறவன் என்ன செய்கிறான், ஃபுல்லுன்னு போகிறான், எழுதிக்கிட்டே போகிறான், ஏங்க யார் இருக்கீங்களா கொடுத்துட்டா போகிறான், ஒரு இடத்தையும் கொண்டு போனவன்ட்டு என்ன ஆகுறது மேலே. இப்போ உள்கையில் அப்போ அதிலிருந்து எடுக்கிறாங்க, லெட்டர் போக்குவரத்து இல்லை, இப்படி தூக்கி போகிறது குத்தம் இல்லை. அதில் பிஸ்மில்லா இருக்குது, அது பிஸ்மில்லா இருந்தால் பிஸ்மில்லாவை கேவலப்படுத்துறதுன்ற அர்த்தம் இல்லை, அது லெட்டருங்கிற முறையில் இப்படி போடலாம், ஒரு ஹத்துங்கிற ரீதியில் இப்படி போடலாம் அப்படின்லாம் எடுத்து எடுக்கிறாங்க. இன்னி உள்கையிலேயே கித்தாபுன் கரீம், இன்னவோ மின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அதோடு இந்த பாடமும் உங்களுக்கு சொல்கிறேன், இது மாத்திர நீங்கள் ஓதலை. அது இந்த கித்தாபு இந்த லெட்டரு அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறது, இன்னவோ பிஸ்மில்லா ரஹ்மான், இன்னவோ மின் சுலைமான இன்னவோ பிஸ்மில்லா, அப்படித்தானே, அப்படி இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னி உள்கையிலே கித்தாபும் கரீம், இன்னவோ மின் சுலைமான், இந்த லெட்டர் சுலைமான் என்கிறவற்றிலிருந்து வருது. சுலைமான் அலி இஸ்லாம் இருக்காங்களே, மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, மலிக்குல் இன்சி வல் ஜான். சுலைமான் அலி இஸ்லாம் எப்படிப்பட்ட நபி தெரியுங்களா, நபிமார்களிலேயே தனி அந்தஸ்து, எப்படி சல்லல்லாஹுலத்துக்கு இருந்ததோ அந்த போன்று சில அந்தஸ்துகளில் தனியில் தான். மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, பூபாக மன்னர், கடல்பாக மன்னர், தரு பூபாக மன்னர், பூமியில் அத்தனை அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னர், ஒரு சக்கரவர்த்தி, ஒரு மன்னராகவும் இல்லை, மன்னர்களுக்கு மன்னராக இருந்தார். பூபாக மன்னர் பூமிகளுக்கு, மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, சமுத்திரத்துக்கெல்லாம் மன்னர், சமுத்திர கடையில் போய் நின்று எல்லாம் வாங்க பூரா வாங்க, சமுத்திரத்துக்கு அத்தனை ஜின் வஸ்துக்களும் கரைக்கு வந்துடும், ஒரு சொல்லில் எல்லாம் திமிங்கலம் திமிங்கலம் அத்தனை குதிரை, தண்ணீர் நாய் இருக்குது, தண்ணீர் யானை இருக்குது, அத்தனையும் வந்துடும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்கிற தஸ்மிகை சொல்லுங்கன்னா சொல்லும். ஓ தாப்பனார் தாவூத் அலி இஸ்லாம், அவர் மலைக்கு பக்கத்தில் போய் லா இலாஹா இல்லல்லா, மலையும் லா இலாஹா இல்லன்னு சொல்லுவோம். யாருக்கு எல்லாம் குரான்ஸே சொல்கிறான், குரான்லே சொல்கிறான், யுசப்பிகின தயிர் பலன்னா, யுசப்பிகின ஒத்தயிர், எல்லாமே தயிர் செப்பிகளாக தஸ்மி செய்யும், அவர் சொன்னது சொல்லும். அவன் விஷயத்துக்கு அப்போ இன்னவும் மின் சுலைம், மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, இது மாத்திரமா, மலிக்குல் இன்சி வல் ஜான், மனித குலத்துக்கு மன்னராக இருந்தார், ஜின்னு குலத்துக்கு மன்னராக இருந்தார். யார் கையெழுத்து எப்படி போடுறாரு, இன்னவும் மின் சுலைமான், பில்கிஸுக்கு எழுதுறாரு, அவர் ஒரு பெரிய ராணி. ஆமாம், அவர் ராணிக்கு எழுதுகிற போது எப்படி எழுதணும், ஏய் நீ அரசியா, நான் எப்படிப்பட்ட அரசன் தெரியுமா, நான் மலிக்குல் பர்ரி வல் பஹ்ர், மலிக்குல் இன்சி வல் ஜான், உஷாரா என் லெட்டருக்கு பதில் சொல், அங்கே கம்பீரமான முறையில் எழுத வேண்டியது. என்னவோ மீன் சுலைமா, இப்படி தாவூதுன்னு கூட எழுதலை, சுலைமா விட தாவூதுன்னு கூட எழுதலை, இது சுலைமா எழுதுறான், சுலைமாங்கிற பந்தா எழுதுறான் அப்படின்னு தன்னை அர்ப்பணித்து மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, மலிக்குல் இன்சி வல் ஜான்னு போடல. நம்ம இப்போ எழுதுறோம், கொஞ்சம் இருந்துக்கிட்டு இவர் அதுக்கு செக்ரட்டரி, இவர் இதுக்கு தலைவர், இதுக்கு கௌரவ ஆலோசகர், அப்படியே அப்பா அத்தனையில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டோன்னு சொல்கிறதில்ல, என்னையே அதை சொல்லலை, என்னையே அலகாஜின்னு சொல்லலை,
நான் எத்தனை அஜி செய்திருக்கிறேன். இனி அது நான் பூராமல் எல்லா இமாம்களுக்கும் இமாமுல் ஐம்மாவில் நானும் ஐம்பத்துகளுக்கெல்லாம் இமாமுல் நானும் சென்னையில் இன்னையே அதெல்லாம் சொல்லலை. இவர் இருக்கிறாரு நிறைய இமாம்களுக்கு இவர் அப்படியே சொல்லலை இல்லையா. மேலே கசம் தானே சொல்லாதுக்கார அப்படி கோச்சுக்கிறோம். யார் இந்த நம்மளை போல உள்ள மனுஷன் சுலைமான் நபி எதை எதை கட்டளை எது போடல இன்னும் ஒன்று சுலைமானுக்கு பின்னால் என்ன போடல பெரிய மலிக்கு நினச்சி சார்ந்து போடல. இப்போ நான் சொல்கிற கருத்து இருக்குது மௌலானா ரூமி பாரிசியில் சொல்கிறார். அதுக்கு இந்த கருத்து எங்கே சொல்ற எந்த தவசிலையும் நம்ம பார்க்கல. மௌலானா ரூமி மசினவியில் சொல்கிறார். சுங்கம்மாலோ முல்குராசு தில்பரான் சுங்கம்மாலோ முல்குராசு சூங்கமாலோ முல்குரா சூங்கே என்று சொன்ன காரணத்தால் தன்னுடைய மாலு சூங்கமாலோ முல்கு தன் ஆட்சி எல்லாம் அசிதில் தில்லை விட்டும் பராந்து ஓட்டிவிட்டார். மலிக்குல் பர்ரி வல் பஹரிங்கிற மலிக்குல் இன்சி வல் ஜான்கிற இந்த நாலு கருத்து இதயத்தை விட்டு ஓட்டிட்டார். சுங்கம்மாலோ முல்குரா அசு தில்பரான் ஜா சுலைமா ஹீஷுரா ஜுசு மிஸ்கின் நகான் முல் ஜு சுங்கே சுங்கம்மாலோ முல்குரா மாலையும் முல்கையும் அசு தில் இதயத்தை விட்டும் பிறாந்து ஓட்டிட்டதனால காரணத்தினால் ஜா சுலைமா ஜாண்டா அசாம் வரப்போகுது அடுத்த வர போகிறோம் அசாண்டா மின்ஹு அதனாலே சுலைமான் சுலைமான் நபி ஜா சுலைமா ஹீஷுரா தன்னை ஜுசு மிஸ்கின் மிஸ்கின் என்கிறதை தவிர சிக்னஹாந்து அவரை அழைக்கலை தன்னை ஒரு மிஸ்கின் என்று அழைத்தார். இன்னஹு மின் சுலைமான் என்று கையெழுத்து போட்டான். யாருக்கு யாருக்கு அனுப்புகிற கட்டுற சரி 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 பிஸ்மில்லா முதல்ல எழுதுறதா அதுக்கு பின்னால் எழுதணும் நல்லா கவனிக்கிறீங்களா உலமாக்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்கிறது அது ஃபார்சி உங்களுக்கு தருகை போடுறதுக்காக அப்படி இதெல்லாம் சொல்கிறேன். நான் ஃபார்சியில் தான் பார்த்து இப்போ ஃபார்சியில் தான் இந்த மக்களுக்கு சொல்கிறேன். எந்த தவசிலையும் நான் பார்க்கல இருக்கலாம் தமிசியில் நான் பார்த்தேன் மஸ்னவியில் பார்த்தேன் அதுக்கு பைத்தியது அப்போ அதெல்லாம் சொல்ல பைத்தியம் ஞாபகம் இருக்குது. சரி அடுத்த பிரச்சனை என்ன முதல்ல பிஸ்மில்லாவில் எழுதணும். பிஸ்மில்லாவுக்கு வந்து தம்பேரில் போடுறாரு இன்னஹு மின் சுலைமான் இந்த லெட்டர் சுலைமான்ட்டு வருது இன்னஹு இந்த லெட்டரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரெண்டு ஆரம்பிக்குது அல்லாவுக்கு முன்னால் தம்பேரை போடுறாரு. அல்லாவுக்கு முன்னே யார் பேரை போடுறாரு சொல்லுங்க தம்பேரை போடுறாரு. இங்கே அல்லாவுக்கு முன்னால் அவர் பேரை போடுறது தான் அதபு. அல்லாவுடைய பேரை போடுறது அதபு இல்லை. எங்கேயும் பார்த்துருக்கீங்களா இந்த கருத்து? ஏ இன்னமும் மின் சுலைமான்னு போடுறது தான் அதபு. அதபுக்காண்டி போடுற இன்னமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுங்கிறது ரெண்டாவது தர்ஜாவில் கொண்டு வர்றாரு. என்ன காரணம் தெரியுமா? இதெல்லாம் இந்த கஷ்பு இந்த இல்மில் இந்த பார்சி பாஷையில் அப்படி கித்தாபுன்னா இருக்குது. இந்த அல்லாவுடைய கஷ்பு அல்லாவுடைய அந்த ஜலாலியத்து ஜமாலெலாம் ஹுசூர் ஆகிறதுனால தான் இப்படி தான் லெட்டர் எழுத முடியுது. அதனால் சூஃபியாக்களுடைய லெட்டரே தனி அம்சம். பில்கிஸ் இருக்குதே லெட்டரை யார்கிட்ட போகுது அந்த அம்மா சூரிய பகவான் சூரியனை வணங்கும். சிறைமலைச்சிராத்தை கல்யாணம் செய்கிறதுக்கு முந்தி சபா என்கிற இந்த சபா என்கிற பிரதேசத்தில் ராணியாக இருக்குது. அதுக்கு பகவான் சூரிய பகவான் ஐயா வர்றது கிழமை வருது போகுது சூரியனை வணங்கிட்டு வரும் ஒதுங்க சூரியனை வணங்கும் நான் அப்படின்னு வருமே யசுதூண நிஷம்சன் வருவோம் இல்லையா வருது இல்லை இல்லை எல்லாம் ஹாப்பியாக தானே
ஆஃபீஸில் ரெண்டு ஆஃபீஸாக இருக்குது. ஒன்று ஆஃபீஸே தாயிமி, எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஆஃபீஸே தாயிமி. இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸாக ரமதானி. ரமதான் மாதம் வந்துட்டா எங்கள் ஆஃபீஸாக இருக்கிறாரு, போண்டா சாப்பிட மாட்டார், மிச்சர் சாப்பிட மாட்டார், கதவை திறக்காதீங்க. இல்லைப்பா, அவர் போதி கொடுத்த ஒஸ்தாது நான் வந்திருக்கிறேப்பா. நீ ஒஸ்தாதாக இருக்கணும், அதை எடுத்து அதை பற்றி பரவாயில்ல. அவர் யஷாவுக்கு பின்னால் தான் கதவை திறந்துட்டு வெளியில் வருவார். நீ வெளியில் இருங்க என்றுவார் மோதினார் சாவு. நம்ம கூட உத்தரவு கிடையாது. ஆஃபீஸே ரமலானி ரெண்டாவது, ஆஃபீஸே தாயிமி, ஆஃபீஸே நம்ம இடையில இடையில் இணைச்சிருக்கு. ஆஃபீஸே ரம்சானியாக இருந்தால் ரம்சான் காலத்தில் மாத்திரம்தான் ரன்னி. அதுக்கப்புறம் குர்ஆன் சரியவே நெய் வச்சாதான். அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் ஆஃபீஸர் ரமதான் தாயிமா இருக்கணும், விஜயத்துக்கு வாங்க. அப்போது வஜத்துஹா வ கௌமுகா யசு தான் சொல்கிறாரா? ஆ சங்கீதம் சொல்கிறாரோ வஜத்துஹா வ கௌமுகா சொல்கிறேன். வஜத்துஹா வ கௌமுகா அசிக்குறோமா பரவாயில்லையே. வஜத்துஹா வ கௌமுகா சொல்லுங்க. ஏ புதுன சம்சி பிரிப்பா. அப்போ வல்கி நல்லா சொல்கிறத நான் சொல்கிற இடையிடையில் செயல்களாக பல விஷயங்களை சொல்லுவேன். டைரி போட்டு எழுதிக்கிட்டே வரணும். இப்போ சும்மா அவருடைய பிரசங்கத்தில் அதை சொல்லலாம். இதுக்கு நக்கல் எங்கன்னு கேட்டால், நக்கல் இங்கே இருக்கிறாரு இந்த கிருஷ்ணமூர்த்தி தான். இங்கே போயிருக்குது அவர் கலாசன் கலாசன் எங்கள் கலாசன் கொடுத்துருங்க. அந்த வந்து நக்கல் கேட்டால் நம்ம சொல்லிங்க. நேற்று ஒரு மவுசா என்னுடைய மாணவர் தான் அவரும். ஆமாம், அவரும் நக்கல் நக்கல்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? இது நக்கல் நல்ல பொண்ணுதே அவர் அடுத்த அப்படி. அப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ சூரியனை வணங்கும் பில்கிஸ் அவர்களுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் பிஸ்மிஷம்ஸ், பிஸ்மிஷம்ஸ் சம்சுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு தான் வரும். சார் இங்கே இதை வழங்க வேண்டியது. எந்த லெட்டர் வந்தாலும் எப்படி வரும் சொல்லுங்க. நீங்கள் பிஸ்மில்லா சுருக்கம் எழுதுறீங்களா இல்லையா? பிஸ்மிஹி தாலாண்டு எழுதுறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதாமல் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பேர் வந்ததுனால இதை போட்டு மிதிப்பாங்க கொள்வாங்கிறதுக்காக வேண்டி ஹீங்கிற லமீரை அல்லாஹின் பக்கம் மீட்டி பிஸ்மிஹி. அந்த ஹி அல்லாஹின் பக்கம் எழுதாண்டு தெரியுது எப்படி? தாலா சிவத்தை மாத்திரம் சொல்லிக்கிறது. இப்போ ஹி அல்லாஹின் பக்கம் எழுதுண்டு எது சொல்லுது? தாலா சொல்லுதுன்னு சொல்லுப்பா. சிவத்து சொல்லுது. இந்த ஹீக்கு தான் நான் சிவத்து. பிஸ்மி ஹீ இருக்குல்ல, அந்த ஹீக்கு தான் நான் சிவத்து. ஜும்லா சிவத்து. என்னுடைய மௌசூவு யாரை பார்த்து எழுதுன்னு தெரியும், அதனால தான் நான் தாலாவாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சொல் விளங்கு தான் சொல்கிறது. சில சமயத்தில் எனக்கு தான் விளங்க, உங்களுக்கு விளங்காது. பிள்ளைய சொல்லுவாங்க என்னவோ கையை கையை ஆட்டி சொல்கிறாரு, என்ன விளங்கினாரோ தெரியல, மணிக்கணக்கில் பேசுகிறாரு. ஆனால் உனக்கு விளங்குச்சா? என்ன உமா தெரியல, எனக்கு விளங்கலை. பின்ன எதுக்கு அரை மணிட்டையும் போட்டு அழுக்கிறாரு? அறுக்கிறாரு மாணவன். மாணவங்க விளங்காட்டா, மாணவன் மேலே குறை இல்லை, புஸ்தாது மேலே தான் குறை. அப்போ விடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? பிஸ்மிஹித்தாலாண்டு எழுதுகிறோம். அந்த பிஸ்மிஹித்தாலாண்டு எழுதுறது போல தான் பிஸ்மி ஷம்ஸ்ன்னு அங்கே லாகிராக்கி இருக்குது, இங்கே லமீராக்குறீங்க. அப்போது சுலைமான் அரசர் நினைக்கிறாங்க, பிஸ்மில்லாவை முதல்ல எழுதணும்னு சொன்னால் அது ராணி பெண்ணு. பிஸ்மில்லாயிருந்து சொன்னோடனே உடனே கிழிச்சுடும். என்ன நம்ம அல்லாவாக இருக்க கடவுளாக இருக்க நம்ம கடவுளை எழுதாமல் பிஸ்மில்லா எதுக்கா? இந்த அல்லா யாரு? உடனே வாசிக்காது, பார்த்தோன்னே கிழிச்சு போடும். எதை? லெட்டரை கிழிச்சு போடும். இப்போ லெட்டரை அல்லாவுடைய பேரை மதிப்பு குறைவு ஆக்கினதுக்கு காரணம் நான் ஆகிடுவேன். இப்போ அல்லாவுடைய பேர் கீழே வர்றது நல்லதா மேலே வர்றது நல்லதா சொல்ல தெரியுதா? தௌதீ தல்வியில் தௌதீ தல்வி ஓதி கொடுக்குறோமே அந்த ஹாஷியாவில் ஒரு இடத்துல இதை சொல்கிறார். தௌதீ தல்வியுடைய ஹாஷியா இதை சொல்கிறார். ஆமாம், அதை அது எப்படியோ அவருக்கு தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானத்தால அந்த மௌலானா அருமிக்கு அவ்வளோ இருக்குது. அவர் சொன்னதை தானே இவர் தௌதீ தல்வியை எழுதியிருக்க முடியும்.
அவங்க சொன்னால் தானே இப்போ எழுதியிருக்க முடியும் சிறகலை. தகுதி தெளிவில் இதெல்லாம் சொல்கிறார் பண்ணி. அப்போ நான் சொல்கிற கருத்தை விளங்கிட்டீங்களா? பிஸ்மில்லான்னு எழுதினால் சொல்லுங்க. அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் பிஸ்மி ஷம்ஸு வர்றதுனால பகவான் இல்லை, நம்ம பகவான் இல்லாமல் இன்னொரு பகவான் யாராவது அப்படி ஒருத்தர் இருக்கானா? ஒரு பார்த்த உடனே கிழிச்சிடும். ஒரு லெட்டர் கிழிச்சு போகிறதுக்கு காரணம் யார்? சுலைமா சார். இப்போ பிஸ்மில்லா நம்ம எழுதுனதான பாவம், மாத்தம எழுதுவோம். இது என்னடா நூதன தபாலாக இருக்கு? இன்னகும்மின் சுலைமான்னு போட்டுட்டு அப்புறம் பிஸ்மில்லா மாத்தமாக இருக்குது. பிஸ்மில்லாங்கிற கடவுள்னு சொல்கிறாங்க, அந்த பேரை கீழே போட்டிருக்காங்க. சுலைமான் பாப்போம், புது நூதன தபாலாக இருக்க அப்படின்னு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி தாமதிக்கணும் படிக்கிறதில்ல. சொல்கிறது தெரியுதா? பார்க்குறத தாமதம் இல்லை, மாத்தமாக எழுதியிருக்குது. கடவுள் பேரை முன்னே எழுதாமல் கடவுள் பேர் இங்கிட்டு ரெண்டாவது வச்சு முன்னால் சுலைமான் பேர் வருது என்று உடனே கிழிக்காது, கோபம் வராது. கொஞ்சம் நேரம் தாமதிச்சு ரெண்டு வரி பார்த்தோன்னே, ஆனால் இது ஒரு காரியமான ஆளில் பாடிச்சிருக்குது, நம்மளை மிரட்டியிருக்குதே, நம்மளை மிரட்டார் இருந்தாலும் இன்னும் மின் சுனையில் மிஸ்மில்லா அது பின்னால் வாசிங்க, லெட்டர் வாசிங்க, பின்னால் லெட்டர் வருதுங்க அது வாசிங்க. இன்னும் மின் சுலைமான இன்னும் பிஸ்மில்லா அல்லா தாழ்வா, அல்லா தாழ்வு அலையே, என் மீது மீறி நடக்கக்கூடாது. என் ராணி அல்லா தாழ்வு அலை, என் மீது மீறி நடக்கக்கூடாது. அவர் நிறுத்தணுமே. அதுக்கு பிறகு மிரட்டார் யார? யார் மிரட்டாரு? பெஞ்சாதியும் மிரட்டார் மலவி அல்லாத்து அழி அலைய, நீயும் சரி தவறு சம்மா சொல்கிறார், நீயும் சரி உன்னை பின்பற்றினவும் சரி என்னை மீறி நடக்கூடாது. வவுத்தூணி முஸ்லீமே அல்லா தாவு அலைய வவுத்தூணி முஸ்லீமீன் இதெல்லாம் என்ன இடத்துல நீங்கள் வரணும், அடங்கி ஒடுங்கினவர்களாக வரணும். அசு நமக்கு லோகத்தர்த்தம் செய்யணும். இஸ்லாமானவர்களாம் அடங்கி ஒடுங்கி அடங்கி ஒழுங்குறதுல இஸ்லாம் வந்துடுச்சு. அடங்கி ஒழுங்குறவர்களாக இங்கே வரணும். அப்புறம் அடுத்த அப்படி அப்புறம் அதுவனி முஸ்லிமீன் அப்புறம் சொல் வாசிக்க ஆபிச ரமதானே இல்லை ரமதான் ஆ காலத்து. அப்போ மஷோரா உடனே மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை இருக்குது. காலத்து யா ஐயுவல் மலவு, யாயுவல் மலதுன்றா என்னது அர்த்தமா? இந்த பிரதமர்களேன்ற அர்த்தம். மலகுன்னு சொன்னால் கூட்டம்னு அர்த்தம்ப்பா. யா சில பேர் நம்ம கூட்டத்துக்கு கூட்டிருப்போம், சில பேர் வந்திருப்பாங்க கூட்டத்துக்கு கூட்டம், சில பேர் வரல. என்னப்பா அப்படியே அவர் வந்துட்டார்களா கூட்டமே ரம்பி போச்சுட்டார், மற்றவர் வராட்டி போகுது. கூட்டத்தே ரப்பரவர்கள்னு அர்த்தம். யார் வந்தாலும் வராட்டி தெரியுடா, அவர் வந்திருக்கிறாரா போயிடா அந்த மஜ்லிஸுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு பேர் மலவு. ஏன் ஐயுவல் மலவு பிரதமர்களே? அடுத்த சொல்லுங்க. அப்துணி எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கோ, பத்துவா கொடுங்கன்னு அர்த்தம் அல்ல. அப்துணா ஒரு முடிவான யோசனை சொல்லுங்கோ. பியாம்பி என் விஷயத்தில் இன்னி உங்களுக்கு ஏழை கிதாபு கரீம் இல்லையா? அல்லாத்து அலுவலையே வகுத்துவனி முஸ்லீமீன் அப்புறம் முடிய ஆகியோத்தன் அளவு இன்னி உங்களுக்கு ஏழை கிதாபு கரீம் வர்ற முன்னாடி வருதா? சரி சரி சரி, வகுத்துவனி முஸ்லீமீன் அப்புறம் அடுத்த அப்படி சரி. நான் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்கிறதில்லை, உங்கள்கிட்ட யோசனை காக்காமல் முடிவு செய்கிறதில்லை அப்படி சொல்லுது இல்லை. சரி, இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், சுலைமான் அலி இஸ்லாம் மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி மலிக்குல் இன்சி வல் ஜான்னாக இருந்ததோடு அதை லெட்டரில் குறிப்பிடலை, தன்னை ஒரு சாதாரண மனுஷன் தான்னார். இதிலிருந்து கையெழுத்து போடுற போது வெறும் பேரைத்தான் போடணும், பேரோட பட்டத்தையும் தான் போடக்கூடாது. சித்தி அவ்வளோதான், ஆர சித்தி அதுதான் போடணும். சித்திக் எம்எல்ஏ எம்பி அது 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 அந்த பூராத்தையும் போடக்கூடாது.
வெறும் பேரை தான் போடணும் அப்படின்னு. சரி இருக்கு. அப்புறம் என்ன இன்னும் சுலைமான் போட்டுட்டு மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி மலிக்குல் இன்சி வல் ஜான்னு போடலை. அதே நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய பேரை விட சுலைமானுடைய பேரை உட்படுத்தியது அல்லாஹ்வுடைய பேரை பாதுகாப்பதற்கு தான் உட்படுத்தினாரே தவிர தன்னுடைய பேரை தூக்கிறதுக்காக அப்படி இல்லை. காரணம் பிஸ்மி சம்ஸ்ன்னு வர்ற தவால் மாத்தமாக வருது அப்படின்னு உடனே பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான் முதல்ல போட்டிருந்தா கிழிச்சிருப்பான், கிழிச்சிருப்பாங்க அவங்க. இப்போ கிழிப்பதற்கு யார் காரணம்? அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அப்படி அல்லாஹ்வுடைய பேரை பிந்தி தன் பேரை முந்தி. இப்போ சுலைமானுடைய பேர் அல்லாஹ்வை பாதுகாக்குது. அப்போ அல்லாஹ்வை முந்தி முந்தி நினைச்சாரா பிந்தி நினைச்சாரா? அல்ல, ஹக்கீக்கத்தில் பார்த்தா பேரைத்தான் முந்தின போடுறது. உண்மையில் அவருக்கு உள்ளத்தில் யார் இருக்கா? அல்லாஹ் நினைக்கிறேன். இதுதான் வழங்குதுங்களா? சரி சொல்லுங்க பாஸ், நான் எழுதி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் கண்ட வாக்களை பார்த்து கையெழுத்தில் உங்கள் கையெழுத்து தான் போடணும். வேறு கையெழுத்தில் எந்த ஒரு பட்டத்தையும் வேறு இதில் ஒன்றா பட்டத்தை போடணும். கையெழுத்தில் என்ன பண்ணக்கூடாது? பட்டத்தை போடக்கூடாது. மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபீஸ் அல்ஹாஜல் அல்ஹாஜா அலிஃபுலாமு தாமு தக்மீலுடைய நாம் மூமின்னு சொன்னால் மூமின் அல் மூமின்ட அந்த அல்லு கமாலை காக்குறான். கமாலை காட்டுறதுக்கு உண்டான அல் இருக்கு. அப்து என்று சொன்னால் அடிமைப்பா. அல் அப்துன்னு சொன்னால் காமிலான அப்து. அந்த அல்ங்கிறது தக்மீல காட்டக்கூடிய அல்ன்னு வருது. அதனால தான் ஹாஜர் சொல்லாது அல்ஹாஜுன்னு சொல்லுவோம். யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு கேட்டால் ரெண்டு கடல் வித்தியாசம் இருக்காண்டு. வித்தியாசமெல்லாம் இல்லைங்க, ஒரே ஹாஜி தானுங்க. போக அல்ஹாஜின்னா ரொம்ப ஜாஸ்தி. ஹாஜினா அப்படி இனிமேல் போட்டு அல்ஹாஜின்றதையும் போடணுன்றான். போடாத மனுஷன் வந்து அவர் நீக்கிடுப்பா, நீ அல்ஹாஜின்னு சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்கல்ல. சரி வாசி. எங்க விட்டீங்க? அப்சாந்தன் சடக்கன அப்சூதன் ஈஸ்தாதன் கடா ஹோனாவா? சரி சரி. இல்லை பாடம் பண்ணீங்களா? பாடம் பண்ணீங்களா? பாடம் பண்ணலையா? கேட்கலாமா இப்போ? ஆ சரி, அது மூடி விடுங்க. கிதாபை மூடி விடுங்க. அந்தூக்தன் அர்த்தம் சொல்லுங்க. அந்தூக்தன் 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 ஜமாக்காரனா அடுத்த அவர் பாஷக்காரர் அடுத்த அங்கீக்தன் அங்கீக்தன் மூட்டானா அப்சூர்தன் செய்த வந்து புகாரி அப்சூர்தன் 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 சீனு சீனு சீன் அல்ல நிச்சோம் அடுத்த அப்னாஸ்தன் அம்பாஸ்தன் அம்பாஸ்தன் அம்பா ஆமா இப்போ சொல்லணுமே இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்க. அர்சீதன் 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 நான் அவர்கள கேட்குறேன், நீங்கள் போல கேட்குறீங்க. அர்சீதன் அடுத்த அடுத்த அப்ராஸ்தன் அப்ராஸ்தன் திரீஸ் அப்ராஸ்தன் இப்போ இப்படி இது சொல்லப்பட நல்ல நாளைக்கு நல்லா சொல்லணும். எல்லாத்தையும் கேட்பேன் நான். அடுத்த பாப்பா இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு தவறு பண்ணணும். பா பா பாப்தன் சொல்லுங்க. கேள்னா சொல்லுங்க. விளையாடுதல் ஆறுனா தோற்குதல்.
தோற்று விடும். தோற்குதல் விளையாடுறதுனால தோற்கள் ரெண்டுக்கு வருது, ரெண்டு அர்த்தம். பாரீதன் பரஸ்னா பொழிதல், பரசானா பொழிய வைத்தல், மழை பொழிதல் பரசுனா. இயற்கையாக மழையை பொழிய வைக்கிறானா இல்லையா? மழை பொழிய வைத்தல். பாப்தன் புன்னா பின்னுதல், பின்றாங்களோ நூல்ல பின்ல. பாலீதன் படுனா அதிகரித்தல், ஏற்கனவே வந்திருக்குது. படுனாவுடைய மஸ்தர் வந்திருக்குல்ல, இன்னொரு சமயத்தில் பருணாவில் எத்தனை மஸ்தர் இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்தர் ஒன்று சொல்லணும், ஒருத்தர் ஒன்று சொல்லணும், ஒருத்தர் ஒன்று சொல்லணும், ஒரு சொல்லணும். பருணா மஸ்தர் சொல், நீ ஒரு மஸ்தர் சொல், நீ ஒரு சொல்லணும். ஆ, நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இம்தியான் தேவைப்படும். இது நம்மளால் சாத்தியப்படாத பல ஜோலி நமக்கு, இதெல்லாம் பாடம் பண்ண முடியாது அப்படின்னா நீ நின்றாதீங்க, வாங்க. இருக்கு இருக்கு நிறைய. அடுத்த அப்படி பக்ஷீதன் பக்ஷனா மன்னிக்குதல் கொடுத்தல், அதே மாதிரி வந்திருக்குது. ஆமுர்சீதன் பர்காஸ்தன் உட்டுனா உட்டுனா எழுதல், பர்தாஸ்தன் உட்டானா எடுத்தல், எடுக்குதல் ஒரு வஸ்து எடுக்குதல் தூக்குதல். அந்த உட்டானாவுக்கு எடுத்தல் எடுக்குதல் எழுப்புதல் அர்த்தம் வரும். தூங்குறவன் பிடிச்சி உனக்கு உட்டாவுப்பா, உனக்கு உட்டா, தூங்குறவன் பிடிச்சி உனக்கு உட்டாவுன்னு சொன்னால் அவனை தூக்குறதில்ல. உட்டாங்கிறத எழுப்பு எடுத்தல், அதற்கு எடுக்க சொன்னார்னு அவனை கூடாது. அதை எடுக்க சொல்லலா, எழுப்ப சொல்லலா அப்படின்னு இல்லை. அது மாதிரி உட்டானா எடுக்குதல்ங்கிற அர்த்தம் வருது, எழுப்புதல்ங்கிற அர்த்தம் வருது. உருதுக்காரங்க உனக்கு உட்டாவும் எழுப்புதுன்னு அர்த்தம். ஒரு சீஸ்க்கு ஊட்டாகும், அந்த சீஸை எடுன்னு அர்த்தம். ஒரு சீஸ்க்கு ஊட்டாகும், அந்த என் சாமான்க்கு ஊட்டா, என் ஃபோனுக்கு ஊட்டாண்டா எடுன்னு அர்த்தம். இங்கு ஊட்டாகும் கொள்ளத்தை தூங்குறவனை பிடிச்சி எழுப்புதுன்னு அர்த்தம். இந்த ஊட்டாவை அங்கே போய் சொல்லி அவனை எடுக்க சொன்னாருண்டு அடியோட மேலே தூக்கல. அதனால் உறுதி ஸ்தீலாக பார்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்குது. தமிழ்காரன் போய் உறுதியில் பேசணுன்ட்டு அவன் வேறு விளக்க, இவனு விளக்க வேடிக்கையாக போயிடும். என்ன உத்தி சாகும். அப்புறம் புருதன் லேஜானா, லேனா கூட அர்த்தமே தான் லேஜானா. லேனாண்டா கொண்டு செல்லன்னு வரணும்ல, எனக்கு வந்துச்சு லேனா. லேஜானாவுக்கும் அதே தான், லேனாவுக்கும் அதே அர்த்தம் தான். பரிஷ்டன் பரிஷ்டன் பூன்னா 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 வறுத்தல் பொறிக்குதல். வறுத்தகரி வறுத்தகரின்னு சொன்னோம்ல பாருங்க, அந்த வறுத்தன்னு சொல்றது தெரியல, வறுத்த கறின்னு சொன்னோடனே தெரிஞ்சுக்கிச்சு. அதே மாதிரி பொறித்தல் பொறித்த கறி பொறிக்குதல்ங்கிறது சரியாது. பொதுவாக சார் இன்சார்ந்த விளங்குறதுக்கு எப்படி சொன்னால் விளங்குவாங்கன்னு சொல்கிறது அது ஒன்று தானே. அதனால் வறுத்தல்னு சொன்னால் இந்த வறுத்தல் பூன்னாவுக்கு பொறிக்குதல். சின்ன ரீனா வரும், பெரிய ரீனா வராது. ரா வந்து சொன்னால் குஞ்சு பொறிக்குதல் ஆகிடும், எழுதுதல் ஆகிடும். அந்த பெயரை பொறித்தான், என் பெயரை அதிலே பொறித்தான். தமிழில் இருந்தால் என் பெயரை அதில் எழுதினான்னு அர்த்தம், பொறித்தானுக்கு. அது ரா முறத்துடைய ராணா வரும், இது சின்ன ரா. ஆ ராணும் சின்ன பொறித்தல் பொறித்தல் ரீ ரீ. நம்ம உலமாக்களாகிய நாமும் அதிகமாக படிக்காது விட்டாலும் போகுது. புஸ்தகங்களை படித்து அதை படித்து ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னால் அதில் ஒரு தவறை கூட படித்தவங்க கண்டுபிடிக்கக்கூடாது. அப்படி எழுதணும்,
எழுதி பழகிக்கணும். லா பழம், பழத்துக்கு எந்த லானா போடணும், பழம். அதே மாதிரி ல ல ல ரமதான் எந்த லானா போடணும், எல்லாம் தெரிஞ்சு நாம் படித்து படித்து நல்ல ஆலிமாய்க்க வேண்டியதுதான். இனிமேல் போட்டு போய் படிக்க முடியுமா? இமாமா வந்ததுக்கு பிறகு. அதனால் புஸ்தகங்களை படித்து தமிழ் எழுத்துக்களை தவறில்லாமல் எழுத பழகிக்கணும். ஒரு கட்டுரை எழுதினாலும், ஒரு ஆளுக்கு தபால் எழுதினாலும் பாருப்பா, ஆளும் சாளுதல தபால பாருப்பா அப்படின்ட்டு நம்மளை தமிழே தெரியாத போல் அவர் பெரிய புலவரானது போல் பேசுவாங்க. நம்மளுடைய பழக்கத்து வழக்கத்தில் எழுத்த குறைஞ்சி ஒரு ஆளும் இப்படி எழுதியிருக்கிறாரு பயப்படணும், அப்படி பழகிக்கணும். சொல்கிறது தெரியுதுங்களா? அப்படி பழகி நம்மளை நாம் காத்துக்கணும். சரி, அடுத்த அப்படி பரிசன் பொறித்தல் வருத்தல் பரகலானீதன் சொல்லுங்க. சொல்றதுக்கு காரணம் உச்சரிக்க தெரியறதுக்காண்டி வாசிக்க சொல்ல சொல்றேன். பரகலானீதன் பகுக்கானா ஏமாத்துதல், ஏமாத்துறது பகுக்கானா. புரீதன் காட்டுனா வெட்டுதல். பஸ்தன் பாந்தனா கட்டுதல், கட்டுறான்ல. பூதன் கோனா தகுனா, அரபியில் கவுன் காணைய கூணு கவுனன். இந்த கவுனுக்கு எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், இருத்தல் தரிபடுதல் ஆகுதல். காணைய கூணு கவுனன், கவுனன் வருதில்ல, இந்த கவுனுக்கு எப்படி எப்படியெல்லாம் அர்த்தம் செய்கிறோமோ அப்படி அர்த்தம் செய்யலாம். பூதனுக்கு பூதன்கிறது கவுனுடைய அர்த்தம், கோணம் ஆகுதல் இருத்தல். கவுனுங்கிறது முத்துலக்கு மஸ்தர், மஸ்தரே முத்துலக்கு, பல அர்த்தங்களை உள்ளடக்கியது. சாப்பிட்றதுண்டா அதுலேயும் இருத்தல் இருக்குது, ஒவ்வொரு ஃபேல்லையும் இருத்தல் இருக்குது, ஒவ்வொரு ஃபேல்லையும் இது ஓடுதலில் இருத்தல் இருக்குது, ஒவ்வொரு முஸ்பத்தான அர்த்தத்திலையும் இரு கவுன் இருக்குது. ரசனா போனா சொல்லுங்க, ஆகுதல் இருத்தல். போசீதன் சூம்னா உத்தமிடுதல். போயீதன் சூங்குனா, சூங்குனா முகர்தல். பீஹ்தன் பீஹ்தன் சாண்ணா சாட்டுனா, இல்லை சாட்டுனா சாண்ணா இருக்கா சாண்ணா. சலித்தல் சலித்தல். அடுத்தது பா, மற்றது இல்லாமல் உறுதியில் பா இருக்கும் பா இருக்கும். இதையும் ஓதலாமா வேண்டாமா? சீக்கிரத்தில் முடிக்கணும்ல, நாளைக்கு எல்லாத்தையும் சேர்ந்து பாராமச்சொல்லணும். பாராமச்சொல்லா பிள்ளை மருத்துவ சொல்கிறாங்க, முடியல கேட்டால் சொல்லணும், கேட்டால் அது போதும், கேட்டால் சொன்னால் போதும். நீங்கள் சொல்லலையே ஆட்சிக்கு, நாளைக்கு சொல்லணும். இன்னும் ஆட்சிக்கிறோமா? என்ன எங்களை சின்ன பிள்ளைகளை போல சொன்னீங்க சார், கொஞ்ச நாளைக்கு சின்ன பிள்ளைகளாக இருங்க, ஒரு பெரிய ஆளாகிடும் போதுமா? சரி, உங்களுக்கு சீக்கிரத்தில் விட்டுடலாம். தூர தூரத்துலேருந்து வர்றதா சொன்னார், 15:45 விட்டுறேன். தூரமாக போகணும்ல, நீங்கள் 12 விடக்கூடாது இல்லை. சொல்லுங்கள் உங்களுடைய மனதில் உள்ளது சொல்லுங்கள். 12 விட்டால் போக சொன்னாங்க இல்லை, சொல்லுங்க மனதில். 12 விட்டுடலாமா, அதுக்கு முந்தைய விடணுமா? 15:45 விடலாமா? ரொம்ப நல்லது, உங்கள் சொல்படியே நம்ம நடப்போம். ஏன்னா நீங்கள் போகணும்ல, அப்போ இந்த சாயா போக்குவரத்துக்குலாம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது லோகா தொழுங்க, லோகா தொழுதுங்க, வணக்கத்தையும் ஆரம்பிச்சுக்கோங்க. நான் நேற்று உங்கள் இதில் பற்றி நான் தொழுக மாட்டேன், உங்கள் உங்கள் சோளத்திலேயே எப்பவும் பழக்கம் தொழுங்க.